நான் இப்போ உங்களுக்கு விக்ரமாதித்தன் கதையை பற்றி சொல்ல போகிறேன். விக்ரமாதித்தன் கதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்த கதை. அதில் இப்படி வந்து அந்த விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் போஜராஜனுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாள் போஜராஜன் அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தர்மபுரி அப்படிங்கிற ஒரு நகரத்தை ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன். ஒரு டைம் அவரும் அவரோட அமைச்சரும் ஒரு நாள் வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தங்காட்டி ஒரு இடத்துல அவங்க தங்கினாங்க. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் வந்து ஒரு கம்பங்கொல்லையில் சரவணப்பட்டன் அப்படிங்கிறவர் பலன் அமைச்சு அதையே காவல் புரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவர் அந்த பலன் மீது இருக்கும்போது வேட்டைக்காரர்களை எல்லாம் அழைச்சி, இங்கே வெள்ளரிக்காய்களையும் கம்மங்கதிர்களையும் நீங்கள் நல்லா பறித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த வேட்டைக்காரங்களும் அந்த வெள்ளரிக்காய்களையும் கம்மங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த சரவணப்பட்டன் அந்த பலன் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து அந்த வேட்டைக்காரர்களை பார்த்து, இது என்ன அக்கிரமோ, இப்படியா பயிர்களை அழிப்பீங்க, இதை கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டார். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்த போஜராஜன் அமைச்சர்களை பார்த்து, அவன் பரன் மேலே இருக்கிற போது அவனாகவே எல்லாரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான், கீழே இறங்கி வந்ததும் என்ன இப்படி அக்கிரமம் அப்படின்னு சொல்லி கூச்சலிடுறானே, இது என்ன வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அமைச்சர் வியப்படைஞ்சு, அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அவன் பரன் மீது இருந்த போது பேசியதற்கும் கீழே இறங்கி வந்து பேசுவதற்கும் வேறுபாடு இருக்குது, ஒருவேளை அந்த பரன் கீழே ஏதாச்சும் இருக்கணும், அதை சோதனை செய்து பார்த்தா உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போஜராஜன் உடனே அந்த சரவணப்பட்டன் ஆச்சு இந்த கொள்ளைக்கு என்ன வேணுமோ, இதுக்கு பதிலாக வேறு கொள்ளையையும் வேண்டிய பொருள் தர்ற, இந்த கொள்ளையை எனக்கு தந்துடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கும் சரி சரவணப்பட்டன் அதுக்கும் சொல்ல சம்மதிக்கிறான். அதுக்கடுத்து அந்த கம்பங்கொள்ளையை போஜராஜன் வந்து தனக்கு சொந்தமாக்கிட்டு அந்த சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளையும் கொடுத்துட்றாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பரன் அமைக்கப்பட்டிருந்த நிலத்துக்கு கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிடுறாரு அரசர். சிறிதளவு தோண்டி உடனே அங்கே ஒரு அழகான சிம்மாசனம் வந்து தங்கத்தால் செஞ்சு நவரத்தனங்கள்லாம் இது பண்ணி ஒரு கண்ணாயே கூசுகிற அளவுக்கு ஒளியோடு இருந்தது. அந்த சிம்மாசனத்தில் 32 படிக்கட்டுகள் இருந்துச்சு. ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு பதுமை. ஸோ 32 பதுமைகள் வந்து அதில் இருந்துச்சு. ஒவ்வொரு பதுமைக்கும் ஒவ்வொரு பெயர் வந்து சூட்டியிருந்தாங்க. அவர் அந்த புதுமையான சிம்மாசனத்தை எடுத்துக்கிட்டு அவருடைய நகரத்துக்கு போய் அந்த அவருடைய அரண்மனையில் வச்சிடறாரு. ஒரு நல்ல நாளாக பார்த்து அவர் வந்து அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து இது பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எப்படி அவருக்கு வந்து விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் அவருக்கு எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது நம்ம இந்த கதையில் பார்த்தோம். அடுத்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன்.